ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தினம் ஒரு மிஷனரி வரலாறு. இன்றைய மிஷனரி ஹென்றி நாட். இவர் பிறந்தது 1774. இவர் மறைந்தது 2/5/1844. இவருடைய ஊர் ப்ரூம்ஸ் க்ரோவ். இவருடைய நாடு இங்கிலாந்து. தரிசன பூமி தகத்தி தீவு. கிறிஸ்தவ அறிஞர் அகஸ்டினிடம் வாலிபன் ஒருவன் வந்தான். அவன் அவரிடம், இந்த உலகத்தை படைப்பதற்கு முன் கடவுள் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று கேட்டான். அதற்கு அவர், இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்பவர்களுக்காகவே நரகத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தார் என்றார். இப்படி கேள்வி கேட்பவர்களுக்கு மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டிராதவர்களுக்கும் நரகம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. சுவிசேஷ செய்தியானது இன்னும் உலகத்தின் பல பாகங்களுக்கும் அறிவிக்கப்படவில்லை. அவர்கள் நரகத்திற்கு செல்ல நீங்கள் விரும்புவீர்களா? அவர்கள் ஆத்மாவை குறித்த கரிசனை என்ன? ஹென்றி நாட் ஒரு சிறந்த ஆத்ம ஆதாய வீரர். கிறிஸ்துவின் அன்பை ருசி பார்த்த இவர் இயேசுவை பற்றி அறியாத மக்களுக்கு அறிவித்திட வாஞ்சை கொண்டார். எனவே தன்னை லண்டன் மிஷனரி சங்கத்தின் மூலமாக ஊழியத்திற்கு அர்ப்பணித்தார். தகிதி என்ற இடம் பாலினேசியா தீவில் உள்ளது. மக்கள் மிகவும் கொடூரர்கள். அறியாமையில் அனுதினமும் அறிவற்ற செயல்களை செய்பவர்கள். இவர்களின் தெய்வங்களுக்கு சிறுவர்கள் பலி கொடுக்கப்பட்டனர். வயதான முதியவர்கள் உயிருடன் குழிக்குள் தோண்டி புதைக்கப்பட்டனர். 12 வயதிற்கு மேல் பெண் குழந்தைகள் கட்டாய திருமணம் செய்து வைக்கப்பட்டனர். கிறிஸ்தவ நற்செய்தி பரப்ப சென்ற எவரும் உயிருடன் திரும்பியதில்லை. ஹென்றி நாட் அவ்விடத்தை பற்றி கேள்விப்பட்டார். அவ்விடத்திற்கே மிஷனரியாக செல்வேன் என்று உறுதி கொண்டார். 1797 தகிதி என்ற இடத்திற்கு வந்தார். அம்மொழியை மிகவும் கடினத்துடன் கற்றார். இவருடன் வந்தவர்கள் அம்மக்களின் கொடிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு தங்கள் உயிரை இழந்தார்கள். பல முறை வீட்டை விட்டு அடித்து துரத்தப்பட்டார். பொருட்கள் களவு செய்யப்பட்டன. ஆயினும் அம்மக்கள் மொழியிலேயே வேதாகமத்தை கொண்டு வருவதற்கு மிகுந்த முயற்சி செய்து வெற்றியும் பெற்றார். 20 வருடங்களுக்கு பின் ஒருவர் மனம் திரும்பவே தொடர்ந்து அவ்விடத்து அரசனும் கிறிஸ்துவண்டை வந்தான். 47 வருடங்கள் அங்கு வெற்றிகரமாக தன் பணியை முடித்தார். அன்பரே, மூடத்தனங்களில் வாழும் மக்களை மனம் திரும்ப செய்ய முன்வருவீர்களா? கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.